வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கோஷல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ண ஒரு குக்கிங் வெசல்ஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக வந்து எனக்கு வந்து ஆர்டர் வந்து டெலிவரி ஆச்சு. நான் வந்து 26th தான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு 27th வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து இந்த குவாரண்டைன் டைமில் டெலிவரி பண்ணியிருக்காங்க. பேக்கேஜின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயராக பண்ணியிருந்தாங்க. குக்வேர் செட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஃப்ளிப்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஜியன் பிராண்ட்லேருந்து ஒரு 3 குக்வேர் செட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து நான்ஸ்டிக் குக்வேர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியான அஃபோர்டபுள் ப்ரைஸில் 3 குக்வேர் செட் வந்து நான் வந்து பீஜியன் பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன் ஆஃபர் ப்ரைஸில். உங்களுக்கு இந்த குக்வேர் செட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி போயிட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது, பார்க்குறதுக்கு லுக் வைஸும் சூப்பராக இருந்தது இந்த குக்வேர் செட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த குக்வேர் செட்டில் வந்து ஃபிட்டிங் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வந்து ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக அந்த கைப்பிடி கொடுத்துருப்பாங்க. அந்த கைப்பிடியை வந்து நீங்கள் வந்து நெட்டும் அதிலே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. நல்லா டைட்டாக வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிங்க அப்படின்னா குக்வேர் செட் வந்து குக்கிங் பண்ணும்போது ஷேக் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோசை தவாக்கு, அதுக்கப்புறம் இந்த கடாய்க்கு, இந்த 3 குக்வேர் செட்டுக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால, நான்ஸ்டிக் குக்வேர்ன்றதுனால ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்க்ரூ பண்ணுங்கள். நான் இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணுறது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து லைவாக வந்து காட்டியிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஓப்பன் பண்ண பிறகு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிட்டு தான். அந்த லிட்டு வந்து ரொம்ப சூப்பராக ஹெவியாக நல்ல வெயிட்டாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக பேக் சைடு வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரை ஃபேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஃப்ரை ஃபேன் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரை ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா 1.9 தான் கொடுத்துருந்தாங்க அதில். பட் ஆனால் வந்து ஒரு மூணு நாலு பேருக்கு வரையும் வந்து நம்ம வந்து இதில் வந்து வெஜிடபிள் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் எதுனாலும் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம், எந்த வெஜிடபிள்ஸ்னாலும். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வந்து உள்ளே வந்து ரொம்ப ஷைனிங்காக இருந்தது, எந்த க்ராச்சும் இல்லாமல் இருந்தது. ஃப்ரை பேனோட சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 23 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க, பட் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தவா தான் பார்க்க போகிறோம். இந்த தவா வந்து பார்க்குறதுக்கு வந்து லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து ஆம்லேட், தோசை, அடை இதெல்லாம் போடும்போது வந்து சைஸ் வைஸ் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஷார்ப்பாக கொடுத்துருந்தாங்க அதோடய ஷேப் வந்து. அது இதுவும் வந்து என்ன பார்த்திங்கன்னா 23 சென்டிமீட்டர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கடாய் தான் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கடாய் தான். நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன், பட் இன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த லிட்டு தான் இதில் இருக்கிறதுலே ஹைலைட்டான ஒரு லிட்டு, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். இதில் ஒரு ஹோல்ஸும் இருக்கும் இந்த லிட்டில், பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுத்துருந்தாங்க. லிட்டோட சென்டரில் வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் வந்து நல்லா டைட் பண்ணி வச்சுடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கடாய் தான். கடாய் வந்து 23 சென்டிமீட்டர். 3 வெசல்ஸுமே வந்து உங்களுக்கு 23 சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்தது. பேக் சைடு வந்து நல்ல ப்ளூ கலர் கொடுத்துருந்தாங்க. 2 லிட்டர் கெப்பாசிட்டி தான் இதுவும். பட் ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு ரொம்ப குயிக்காக சமைக்கிறதுக்கு இந்த வெசல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி சமைச்சு பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக குக்கிங் ஆகுது. 3 வெசல்ஸுமே வந்து 3 லேயர் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க பேக் சைடில். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி க்ளீன் பண்ணி இந்த குக்வேர் செட்டில் ஃபஸ்ட் டைம் நம்ம சமைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.